ஃபில்ம் ஃபோக்கஸ் நேயர்களுக்கு வணக்கம். சினிமால பாப்புலர் ஹீரோயின்கள் ஒருவரா விளம்பரம் பண்ணும் சமந்தா. இவங்க நடிச்ச சமீபத்துல வெளிவந்த படம் யசோதா. இந்த படத்தை இயக்குநர்கள் ஹரி ஹரிஷ் இயக்கியிருந்தாங்க. ஸ்ரீதேவி மூவிஸ் நிறுவனம் இந்த படத்தை தயாரிச்சிருந்தது. தமிழ், தெலுங்கு, ஹிந்தி, மலையாளம், கன்னடம்னு 5 மொழிகள்ல வெளியான இந்த படம் ரசிகர்கள் கிட்ட நல்ல வரவேற்பு பெற்றது. கடந்த அக்டோபர் 29 சமந்தா தன்னுடைய ட்விட்டர் பக்கத்துல, சில மாதங்களுக்கு முன்பு மியோசிட்டிஸ் என்ற ஆட்டோ இம்யூன் பாதிப்பு எனக்கு இருப்பது கண்டறியப்பட்டது. இதற்கான சிகிச்சை எடுத்து குணமான பிறகு தெரிவிக்கலாம் என்றிருந்தேன். ஆனால் இந்த பாதிப்பு குணமாக நான் எதிர்பார்த்ததை விட அதிக நாட்கள் எடுத்துக்கொள்கிறது. நான் சீக்கிரமே குணமடைந்து விடுவேன் என மருத்துவர்கள் கூறியிருக்கிறார்கள் அப்படின்னு பதிவிட்டிருந்தாங்க. இந்த நிலையில மிக விரைவில் சிகிச்சை எடுப்பதற்காக சமந்தா தென்கொரியாவுக்கு போக இருக்கிறதாகவும், இதனால ஏற்கனவே தான் ஒப்பந்தமாகியிருந்த சில ஹிந்தி படங்கள்ல இருந்து விலகிட்டதாகவும் தகவல் கிடைச்சிருக்கு. இப்போ இது சம்பந்தமா மீடியாவுக்கு பேட்டி கொடுத்திருக்க சமந்தாவுடைய மேனேஜர் மகேந்திரா, பரவி வரும் இந்த தகவல் உண்மையல்ல வதந்தியே, சமந்தா இப்போது ஓய்வு எடுத்துக் கொண்டிருக்கிறார். வருகிற ஜனவரி மாதம் பொங்கலுக்கு பிறகு விஜய் தேவரகுண்டாவின் குஷி என்ற தெலுங்கு படத்தின் ஷூட்டிங்கில் சமந்தா கலந்து கொள்ளவிருக்கிறார். இதனைத் தொடர்ந்து அவர் ஏற்கனவே ஒப்பந்தமாகியிருந்த ஹிந்தி படங்களின் படப்பிடிப்புகளிலும் கலந்து கொள்வார் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான சினிமா சம்பந்தமான விஷயங்கள் அப்படி சன் நியூஸ் எல்லாம் உடனே தெரிஞ்சுக்கணும்னா ஃபில்மி ஃபோகஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.